நெல்லை டவுன் பகுதியில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் 54வது வட்ட கழகத்தின் சார்பில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி பி எம் சரவணன் ஏற்பாட்டில் மாநகர செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 54வது வட்ட பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டு பயனடைந்தனர். மேலும் பகுதி செயலாளர் டாக்டர் சங்கர், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் கந்தசாமி, பட்டு யாதவ், மாநகர துணை பிரதிநிதி ஆர் எம் கே வி கண்ணன், காசி மணி, வட்ட செயலாளர் லெனின், வட்ட பிரதிநிதிகள் பட்டாச்சாரி சுரேஷ், கே டி சி மாரியப்பன், கே டி சி மாரிமுத்து, சமூக ஆர்வலர் விஜயராஜ், மாரியப்பன், நாராயணன், சபரி, குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர் பாப்பு அவர்கள் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டவுன் பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கல்லூரிகார் அவர்களின் ஆலோசனைப்படி நமது மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் அகமது அவர்களின் அறிவுறுத்தலின்படி கொரோனா தடுப்பூசி முகாம் நெல்லை டவுன் 54வது சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இது 54 மட்டத்தினுடைய நிர்வாகிகளெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். 54 மட்டங்களில் பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு ஊசியை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் கொரோனாவினுடைய நோயை வந்து தடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட இளைஞரணி சார்பாக இந்த 54 சார்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய 54வது கழகத்தின் சார்பான இளைஞரணியினுடைய மாநில செயலர் பிரதிநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார். பி எம் சரவணன், நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் துணைச் செயலர்.